என்ன பண்றீங்க? சாம்பார் பொடி அரைச்சிட்டு வந்திருக்கு மெஷின்ல, காய போட்டுருக்கேன். சாம்பார் பொடிக்கு என்னென்ன பண்ணீங்க? சாம்பார் பொடிக்கு மல்லி, மிளகா, அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. கலர் சூப்பரா இருக்கு. சரி, என்னென்ன சாம்பார் பொடிக்கு என்னென்ன போட்டீங்க? வரமிளகா 2 கிலோ, மல்லி 1 கிலோ, சீரகம், குறுமிளகு, வெந்தயம், பெருங்காயம், மஞ்சள் எல்லாம் போட்டு அரைச்சிருக்குது. மொத்தம் இது வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோ சாம்பார் பொடி வந்திருக்குது. இதுல கொடுத்து அரைச்சிட்டு வந்து இப்ப காய போட்டிருக்கேன். நல்லா ஆற வச்சு கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு ஆர்டர் எடுத்து இது பண்ணிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா மெசேஜ் பண்ணுங்க. அடுத்து என்னங்கிறது அடுத்துக்கு அடுத்ததுக்கு யோசிப்போம். கரெக்டா? ஒருவேளை இந்த 4 கிலோ மல்லிப்பொடி உங்க வீட்டுக்குன்னு எவ்வளவு நாளைக்கு வரும்? சாம்பார் பொடி, சாம்பார் சாம்பார் பொடி. ஆமா, இது வந்து ஒரு 6 மாசத்துக்கு வரும். 6 மாசத்துக்கு வரும். ஓகே, சூப்பர். இது வந்து சாம்பார் பொடிக்கும் போட்டுக்கலாம், மிளகா டீ வைக்கிற குழம்புக்கும் போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இதுல போட்டுருக்கோம். ஓ, பூரா ஹைஜீனிக், எல்லாமே நம்மளே வந்து வெளியிலேயே தயாரிச்சது, வெளியில கொடுக்காம எல்லாமே வீட்லயே வந்து அரைக்கிறதுக்கு மட்டும்தான் வெளியில போச்சு, பாக்கி எல்லாமே வந்து வீட்லயே வந்து காய் போட்டு வறுத்து அரைச்சாச்சு. டெய்லி மிளகா பொடி குழம்பு, மிளகா பொடி சட்னி எல்லாம் போட்டு கலக்க வேண்டியதான். ஓகே, சூப்பர்.